வணக்கம் மகளே, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈவோ ஸ்கேர் ஒன்று விட போகிறோம். நீங்கள் எவல்யூஷன் ஸ்கேர், இப்போ எப்படி வந்து ஏகேக்கு வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஏகே விட்டுருக்கானுங்களோ வெறித்தனமாக, அந்த மாதிரி வந்து ஸ்கேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விட போகிறானுங்க. அந்த ஸ்கேரை பார்த்தினா லீக்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்கமிங் அப்டேட்டை கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் கைஸ் அப்கமிங் ஈவோ ஸ்கேரு. இந்த ஸ்கேருக்கு பேர் என்னென்னா மெகலோடோன் ஸ்கேர் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. மெகலோடோன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சுறாமீன். அந்த சுறாமீனை மாடலாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேரையும் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. பார்க்கறதுக்கே வந்து வேற லெவலில் வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த ஸ்கேர் தாங்க நம்மளாலும் நீங்களே வந்து நல்லா ஒத்து பாருங்கள். அதோடைய மாடல் எல்லாமே வெறித்தனமாக இருக்குது. ஒரு சின்ன லீக்ஸ்லேயும் வந்து நம்ம கொடுத்துட்டானுங்க. இதுதான் வந்து மெகலோடான் ஸ்கேர் அப்படின்றதையும் வந்து சொல்லிட்டானுங்க. இதை அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். மொத்தம் 7 லெவல் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இப்போ எப்படி வந்து ஏகேக்கு வந்து ஒவ்வொரு லெவலும் அப்கிரேட் பண்ண பவர் இன்க்ரீஸ் ஆகுதோ, எமோட் எல்லாம் புதுசாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இதுக்கும் எமோட் எல்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க. அந்த எமோட் எல்லாம் கடைசியாக நான் உங்களுக்கு போட்டு தானே காட்ட போறேன். அப்பவே நீங்க வந்து தெளிவாக பாத்துங்க. இதான் அந்த மெகலோடான் ஸ்கேர். பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ரெட் கலர்ல செமையா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த மெகலோடான் ஸ்கேர் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த குப்பீடு, அதுக்கப்புறம் டைட்டன் ஸ்கேர்லாம் வந்து கொஞ்சம் அடி வாங்கிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகப்படியான பவர் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் இதுக்கான அந்த பவர் என்ன அப்படின்றத நமக்கு சரியா தெரியல. பட் இதுல வந்து என்னென்ன எமோட் கொடுக்க போறானுங்க, மற்ற விஷுவல் எஃபெக்ட்லாம் என்ன அப்படின்றத நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அதையே நான் இப்போ காமிக்கிறேன். அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்னலாம் வருதுன்ட்டு. இதான் கைஸ் அந்த ட்ரைலர். எப்போவுமே வந்து ஒரு கன் ஸ்கின் வரானுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரைலர் மாதிரி எதாவது ரெடி பண்ணுவானுங்க, கரெக்டுங்களா? இதுதான் வந்து மெகலோடான் ஸ்கேருக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கக்கூடிய அந்த சின்ன கிளிப்பு. இந்த கிளிப்பை பார்க்கும்போதே வந்து வெறித்தனமாக இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டும் வந்து அசம்பிள் ஆகுது, சுற்றிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சொராமீன் வேற வருது, சும்மா வச்சு வெறித்தனமாக இருக்குது. அதை ஷூட் பண்ணும்போது பாருங்களேன், இப்போ ஏதாவது வந்து எனிமி வரும்போது ஷூட் பண்ணும்போது பாருங்கள், ஷூட் பண்ணும்போது வந்து இந்த சொரா எகிரி குதிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஏகேல ஷூட் பண்ணனா ஒரு ஆவி பறக்கிற மாதிரி இருக்குது இல்லை, அந்த மாதிரி தான் இதுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. சோ பாக்குறதுக்கே வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஈவோ ஸ்கேர் தான் வந்து நெக்ஸ்ட் வரப்போகுது. எப்படா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, January 1st வந்து, அதாவது January 1st வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய லீக்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டா என்ன அப்படின்றது தெரியல. ஆனா இந்த ஸ்கேரை பாக்குறதுக்கே வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து நான் ஒவ்வொரு பவரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து 6th லெவலுக்கு அப்கிரேட் பண்ண ஸ்கேர், ஈவோ ஸ்கேர், ஓகேங்களா? மெகலோடான் ஸ்கேரு. இதுக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பக்காவாக இருக்குல்ல? 6th லெவல்லாம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஏகே மாதிரி தான் காய்ஸ், எந்த ஒரு பெரிய மாற்றமும் கிடையாது. ஏகேக்கு எப்படி அப்கிரேட் பண்ணமோ அதே மாதிரி தான். அதே மாதிரி இதுக்கும் ஹிட் எஃபெக்ட் கொடுத்துருக்கானுங்க. ஹிட் எஃபெக்ட் பாருங்கள், ஏதோ ரெட் கலரில் போய் அடிக்கிற மாதிரி இருக்குது, வெறித்தனமாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபயர் எஃபெக்ட் பாருங்கள், அதுலேருந்து புல்லட் போகும்போது வேறு லெவல் இருக்கு. அதே மாதிரி கில் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சொராமின் எகிரி குதிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் கொடுத்துருக்கானுங்க, அதுவும் சூப்பராக இருக்கு. இந்த எகிரி குதிக்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணிட்டுனா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எமோட், அதாவது நம்ம அந்த ஸ்கேர் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எமோட்டை வந்து நமக்கு கொடுத்துருவானுங்க. இந்த எமோட்டையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ எப்படி ஏகேக்கு ஒரு எமோட் இருக்கோ அதே மாதிரி இந்த எமோட்டையும் வந்து நம்ம போட்டுக்கலாம், வேற லெவலில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம எனிமே கில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த கில் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று வரும். அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நேம் காமிக்கலையா கில் பண்ணும்போது அது வரும் காய்ஸ், அவ்வளோதான் இதில், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட் தான் வந்து ஹைலைட்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் வரும் அப்படின்னு நம்ம தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். இதுக்கான அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கில் அப்படின்றது இன்னும் தெரியலை. அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ ஸ்கேர் வரப்போகுது அப்படின்றத மட்டும் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு லீக்ஸ். அண்ட் இந்த ஸ்கேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், சி யூ, டாடா.